ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்கிறது என்பதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 2 லெமன். அதை நீங்கள் பிழிஞ்சி நீங்கள் எடுத்து ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 5 பல் பூண்டு எடுத்து நீங்கள் நசுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் 1/3 எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. சவாவை எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு உளுந்து நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துறங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அது கூட கடலைப்பருப்பு சிறிதளவு உளுந்தையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் ப்ரௌனாக வர மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌனாக வருது. நெக்ஸ்ட்டு அது கூட கொஞ்சம் சிறிதளவு நம்ம கையில் எடுத்து தூற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் சீரகத்தை எடுத்து நீங்கள் தூவி விட்டுக்கோங்க, போதும். பச்சை மிளகாய் 1 எடுத்து, பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட நசுக்கி வச்சுருந்த பூண்டு, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா நீங்கள் நசுக்கி அதை நீங்கள் எடுத்து வச்சு அது சீக்கும் போது உங்களுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூட கருவேப்பிலையே நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் லைட்டாக அதை நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சிடாது, இது ரொம்ப வந்து நீங்கள் அதிகமாக சிம்மில் வச்சிட்டிங்கன்னா எல்லாம் தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் சிம்மில் வைங்க, போதும். இப்போது அது கூட கொஞ்சம் நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டோம், மஞ்சளையும் நீங்கள் சேர்த்துக்க சேர்த்துட்டாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள்களே. இது வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, எல்லாருக்குமே இது வந்து டக்குன்னு எதனால் சமைக்கணும்னும் போது நம்ம டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி லெமன் ரைஸை நீங்கள் சமைச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் நமக்கு சாப்பாட்டை ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த லெமனை நம்ம எடுத்து அந்த தண்ணி நீங்கள் அதில் கொட்டை இருக்கும், அந்த கொட்டை அதில் விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா வாயில் படும்போது அது நமக்கு கசக்கிற மாதிரி இருக்கும், கசக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த கொட்டை விழாமல் அதை வடி கட்டிட்டு அந்த லெமன் அந்த வாட்டர் மட்டும் நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அவ்வளோதான், பாருங்க இது கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் லைட்டாக வந்து அது ஒயிட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் அதுக்கு தேவையான அளவு நான் உப்பையும் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ ஒயிட்டாக தான் இருக்குது. வேணுன்றவங்க அதில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள், இல்லை எனக்கு கலர் வேண்டாம், ரொம்ப கலர் வேண்டாம் அப்படின்றவங்க சேர்க்கலன்னா பரவாயில்ல, எனக்கு கலர் வேணும் அதனால் வந்து நான் கொஞ்சம் மஞ்சளை நான் சேர்த்துருங்க. இல்லைன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் லெமன் ரைஸாக, அதனால் வந்து ஒயிட்டாக இருக்கும் போது அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன் மஞ்சள் சேர்க்குறேன்னா நமக்கு அந்த லெமனாக இருக்கிறதுனால நமக்கு கோல்டு வராது இருக்கும். மஞ்சள் சேர்க்கும் போது அதிகமான கோல்டு நமக்கு பிடிக்காது. அதனால் வந்து அதனால தான் நம்ம மஞ்சள் சேர்த்துக்கிறோம், கலருக்காக இல்லை. இப்போ அது கூட வேர்க்கடலையை நம்ம அது தோலை எடுத்துகிட்டு நம்ம அது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்தில் இந்த லெமன் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இதுக்கு சைட் டிஷ்ஷு முட்டை வச்சுருக்கேன். இந்த முட்டையை கூட உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் சாதத்தோடு நீங்கள் கிளறி நீங்கள் சாப்பிடும்போது பக்காவாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.